அதை வாசிப்பவர்கள் தீண்டத்தகாதவர்களாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதுனால எவனாவது ஒருத்தன் அஞ்சலி என் மீது பாலியல் குற்றச்சாட்டு சொன்னான்னு ஒரே ஒரு தரவு வந்து காட்டுது. குற்றச்சாட்டு என்னன்னா தெரியுது, பின்னாடி குட்டி போட்டு போன மாதிரி சுத்தி இருப்பேன். அமிதாப் பச்சன் நடிக்க முடியாது, ஏன்னா அவன் அமிதாப் பச்சன் மராத்தி இல்ல. மராத்தியா இருக்கிற அதுல் குல்கர்ணி பாலிவுட்லயும் நடிக்கலாம், மராத்திலயும் நடிக்கலாம். மராத்தியா இருக்கிற நானா படேகர் பாலிவுட்லயும் நடிக்கலாம், மராத்திலயும் நடிக்கலாம். ஆனா மராத்தி இல்லாத ஷாருக்கான் மராத்தி படத்துல நடிக்க முடியாது, மராத்தி இல்லாத சல்மான் கான் மராத்தி படத்துல நடிக்க முடியாது. நெருப்பு வச்சு கொளுத்தி போறானுங்க. இந்த உணர்வு உங்ககிட்ட இருக்கா அதை சொல்லுங்க. அப்புறம் வந்து என்ன கேளுங்க, கலைஞர் நீ என்ன மயிர்கிட தமிழர்களை வச்சு படம் பண்ணலன்னு அந்த கேள்வியை எனக்கு அதுக்கப்புறம் கேளுங்க, நாங்க சொல்றோம். சத்தமின்றி முத்தமிடு அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் நான் அவங்களுக்கு வந்து அவங்களை அறிமுகப்படுத்தினேன். அது அந்த தயாரிப்பாளருக்கு ஏற்பட்ட பல பொருளாதார நெருக்கடிகளில் அது வந்து படத்தை தொடர முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணேன், ஒரு காதல் கதை. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு காதல் கதை பண்ணணுங்கிற மனநிலை இருந்தது. அதனால் நான் வந்து வாலிப தேசம் அப்படின்னு சொல்லிட்டு தேவயானி இருக்கே அவங்களுடைய தம்பி, மூத்த தம்பி, இப்போ இருக்கார் நகுல் அவர்களே, அவருக்கு மூத்த ஒரு இருக்கார் மயூர் அப்படின்னு இருக்கார், அவர்களையும் அஞ்சலின்னு வச்சு ஒரு படம் பண்ணோம். அது கொஞ்ச நாள் படப்பிடிப்பு போய் அதுவும் பல காரணங்கள் வந்துச்சு. சரி, இந்த சூழ்நிலையில் நான் வந்து இப்போ அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட பயணம் வேறு வேறு தளங்களில் போச்சு. அவங்க வந்து தெலுங்கில் படம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் மலையாளத்தில் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கன்னடத்தில் பண்ணாங்க. எல்லா படங்களுமே சரியாக படையிலாமே அப்போ ஃபாப் பண்ணாங்க. ஒரு ராசி இல்லாத பொண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ திரும்ப வந்து தமிழில் வந்து கற்றது தமிழ்ங்கிற படம். அந்த காலகட்டத்தில் நான் என்னுடைய திரைப்படத்தை நான் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருந்தேன். இதுக்கு நடுவில் அவங்க அங்காடி திரைப்படம் நாங்கள் எடுத்தது. இந்த நேரத்தில் தான் என்னுடைய கருங்காலி திரைப்படம் வந்து அப்போ தான் தொடங்கினோம். கருங்காலியை வந்து நல்லா போச்சு, தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜில் அது ரிலீஸ் ஆச்சு. இந்த அடுத்த படம் வந்து அதே டீம் பண்ணலாம் அப்படின்னு கருங்காலியில் நான் நடிச்சிருந்தேன், நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருந்தேன். திரும்ப அதே மாதிரி ஷேடில் ஒரு கேரக்டர் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஊர் சுற்றி புராணம் ஆரம்பித்தோம். ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு என்ன சம்பளமோ அது பேசி அவங்களுக்கு முன்பணமெல்லாம் கொடுத்து வேலையெல்லாம் போய் கிட்டத்தட்ட ஒரு 22-23 நாள் வந்து படப்பிடிப்பு நடந்தது. அவங்க டேட்டு முடிஞ்ச உடனே அது நடுவில் அவங்க தெலுங்கு படத்துக்கு அதுக்கு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, பிஸியாக இருந்தாங்க. அப்போ அன்றைக்கு இரவு படப்பிடிப்பு 2 மணிக்கு எனக்கு திருப்பூர் உள்ள முடிஞ்சுது. அப்போ நம்மள்கிட்ட சொல்லிட்டு தான் வந்து அவங்க வந்து போனாங்க, அடுத்து எனக்கு டேட்டுக்கு வரணும். ஆனால் அவங்க அதுக்கு நடுவில் அவங்களோட சொந்த பிரச்சனையில் டிசப்பியர் ஆகிட்டாங்க, காணாமல் போயிடுச்சு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நடந்ததெல்லாம் தெரியும் எல்லாருக்குமே. அப்போ போனது இது மாதிரி நான் வந்து அவங்களோட இல்லை அவங்க எமே இதை வச்சு குற்றச்சாட்டு என்னன்னா அவங்க சொத்தெல்லாம் நான் அபகரிச்சிட்டேன், அவங்க சித்தியோடு இணைந்து அவங்க சொத்தெல்லாம் நான் அபகரிச்சிட்டேங்கிற குற்றச்சாட்டு வச்சாங்க. அது வரைக்கும் என்னோட அவங்களுக்கு எந்த முரண்பாடும் கிடையாது, என் மீது வேற எந்த குற்றச்சாட்டையும் வைக்கல. இது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த இணையதளங்களில் இருக்கிற புரிக்கிகள் அயோக்கியர்கள் வந்து அஞ்சலி ஏதோ என் மேலே வந்து பாலியல் குற்றச்சாட்டு வச்சது மாதிரி ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காங்க அயோக்கிய ராஸ்கல்ஸ். ஆனால் வந்து உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு என் மீது சொன்ன குற்றச்சாட்டு என்னுடைய ப்ராப்பர்ட்டியை அபகரிச்சுக்கிட்டாரு, எங்கள் சித்தி சித்தப்பாவோட சேர்ந்து அதை அபகரிச்சுக்கிட்டாருன்னு சொன்னிச்சு. சொன்ன உடனேயே நான் சைதாப்பேட்டை கோர்ட்டில் டிஃபர்மேஷன் வழக்கு தொடுத்தேன். ஏன்னா அது வந்து எந்த கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு, அது எவ்வளவு வந்து ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு குடும்பத்திலேருந்து வந்த பொண்ணு, பின்னாடி குட்டி போட்டு போன மாதிரி சுத்திருப்பேன், அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, அது அந்த பேர் என்ன, அங்காடி தெரு படப்பிடிப்புக்கு போன போது கூட
வித்து டிரைவர் என்னோட காரை நான் கொடுத்துருந்தேன், உதவி பண்ணேன். அந்த அளவுக்கு தான் நான் உதவியாக அவங்களுக்கு இருந்திருக்கிறேனே ஒழிய, நான் வந்து ஒருபோதும் அவங்களுக்கு வந்து தொந்தரவாவோ அல்லது வேற மாதிரி அவங்க தவறாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடோ அல்லது அவங்களுக்கு என்ன சொத்து இருந்துச்சு நான் அபகரிக்கிறதுக்கு, அதனால் நான் டிபர்மேஷன் வழக்கு வந்து நான் போட்டேன். என்னுடைய வழக்கு வந்து 4 முறை பிடிவாரண்ட் போட்டாங்க அஞ்சலி. காவல்துறை என்ன சொன்னிச்சுன்னா வேற போட்டே தெரியல, எங்கே இருக்குன்னே அந்த பொண்ணு தெரியல அப்படின்னு காவல்துறை வந்து நமக்கு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போய் இதுக்கு நடுவில் வந்து நடிகர் சங்கத்துக்கு, தயாரிப்பாளர் சங்கம், எல்லா சங்கங்களுக்கும் நம்ம வந்து நான் வந்து என்னுடைய படத்தை தொடரணும், அந்த பொண்ணுடைய டேட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி, நான் தான் ப்ரொடியூசர் இருக்கு. ஆனால் சங்கங்கள் எதுவுமே வந்து சரியாக வந்து செயல்படுது. அதனால் அஞ்சலிக்கும் எனக்குமான பிரச்சனை அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் எங்களுடைய என்னுடைய படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போது எங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை நோச்சிக்கலாம் அந்த மாதிரி வந்த. நான் அவங்களை எந்த இடத்துலையும் வந்து நான் வந்து மிஸ்யூஸ்லாம் பண்ணதே கிடையாது, அவங்களுக்கு நான் உதவிகரமாக தான் நான் வந்து இருந்திருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த செய்தியின் மூலமாக நான் சொல்கிறது அதுதான் சொல்ல வரேன். நான் கடுமையான வார்த்தைகளை நான் ஏன் பயன்படுத்துகிறேன்னா, அவ்வளவு தூரம் எந்த நாய்க்கும் வந்து எந்த உண்மையும் தெரியாமல் ஒரு தனி மனிதன் வந்து பொதுத்தளத்தில் இயங்குறான் அப்படிங்கிறதுக்காக அவன் மீது குற்றச்சாட்டு வைக்கிறோம். எவனாவது ஒருத்தன் அஞ்சலி என் மீது பாலியல் குற்றச்சாட்டு சொன்னான்னு ஒரே ஒரு தரவை வந்து காட்ட சொல்லுங்க, அவன் சொல்றது அனைத்தையும் நான் வந்து கேட்குறேன். நீங்கள் அவங்களை திருமணம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, எல்லாமே பொய், அனைத்துமே கற்பனை. நானும் தேவயானையும் 4 குடம் பண்ணோம், தேவயானையை நான் திருமணம் செஞ்சுட்டேன், தேவயானையை நான் வச்சுட்டு இருக்கேன், தேவயானைக்கும் எனக்கும் வந்து இது மாதிரி வந்து குடும்ப உறவுகள்லாம் இருக்கு அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தேவயானி என் மனைவியோட மிக நெருக்கமாக பழகுற ஒரு ஆள் அவங்க. நான் இப்போ தேவயானியை நான் நானாக கல்யாணம் பண்ணிட்டேன். தேவயானியை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் என்னையும் தேவயானியும் வச்சு கிசு கிசு எழுதிக்கிட்டே இருந்தானுங்க, எங்கள் ரெண்டு பேருக்கும் திருமணம் செஞ்சு வச்சுக்கிட்டே இருந்தானுங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அஞ்சலி வந்ததுக்கப்புறம் அஞ்சலியோட ஏன் வந்துச்சுன்னா அதே மாதிரி தான், அஞ்சலியோட நான் ஒரு படம் சத்தமன்றி முத்து கூட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அந்த படம் டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு தான் இருந்துச்சு, ஆனால் கிடைக்கல. அப்போ நான் வாலிபதேசம் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன யங் ஹீரோயின் திரும்ப தேவைப்பட்டுச்சு. சரி, நமக்கு தெரிஞ்ச பொண்ணு, நம்ம ட்ரைனிங் கொடுத்த பொண்ணுன்னு திரும்ப அவளை கூப்பிட்றேன். அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து கருங்காலி படத்துக்கு அவளை வந்து நான் வந்து இது பயன்படுத்துகிறேன். இதுக்கு நடுவில் அந்த பொண்ணு வந்து ஒரு படம் வந்து தெலுங்கு படம் பண்ணியிருக்கா, போட்டோன்னு ஒரு படம், ஒரு படம் கங்கன புலுசோ ஏதோ ஒரு படம் வந்து கன்னடத்தில் பண்ணியிருக்கா, மலையாளத்துலேயும் ஒரு படம் பண்ணியிருக்கா, எல்லாமே வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. தமிழ்லேயும் ஒரு படம் பண்ணான் கற்றது தமிழ், அதுவும் அட்ர ஃப்ளாப் ஆகிடுச்சு. புரியுதுங்க நம்மளுக்கு, கற்றது தமிழ் ராம் சார் மூலமாக அந்த பொண்ணு நல்லா நடிக்குதுப்பா, அந்த பொண்ணை நீங்கள் யூஸ் பண்ணுன்னு சொல்லி வசந்தபாரன் சார் வந்து அந்த பொண்ணை வந்து பயன்படுத்தினாரு. அப்போ கூட நான் வந்து இந்த எந்த தடையுமோ இது நடிக்கணும் நடிக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை. எனக்கு பட வாய்ப்புகள் வரும்போது என் கேரக்டருக்கு பொருத்தமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நடிங்க, அது வரைக்கும் நீங்கள் வேற மற்ற படங்கள் நடிச்சுட்டு போங்கன்னு சொல்லுவேன். நான் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் என்னால் படம் பண்ண முடியல. நான் கருங்காலி பண்ணும்போது 3 ஹீரோயின், அதில் ஒரு ஹீரோயினாக அவங்கள வந்து கேட்டேன். அப்போ அவங்க நல்ல மெச்சூர்டாக நிறைய படங்கள், கிட்டத்தட்ட ஒரு 15-20 படங்களுக்கு மேல் நடித்த கதாநாயகியாக தான் அவங்க இருந்தாங்க. புரியுதுங்களா? இது இது நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல அது பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முத முதன்னு நான் வந்து ஒரு 1 மணி நேரம் டெலிஃபிலிம் பண்ணேன், ஆதி அருணாச்சலம் அப்படின்னு. இது வந்து மீடியாவுக்கு எங்குமே சொல்லப்படாத ஒரு செய்தி, நான் இதுவரையும் சொல்லலை, இப்போ தான் சொல்கிறேன். அந்த ஆதி அருணாச்சலம் அப்படிங்கிற அருணாச்சலேஸ்வரர் இருக்கார் இல்லையா திருவண்ணாமலையில், அந்த அந்த சாமியினுடைய ஸ்தல வரலாறு, அந்த ஆதி அருணாச்சலத்தினுடைய ஸ்தல வரலாறு நான் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிற தண்டபாணி ஆசிரமத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஐயா டாக்டர் எல் சீனிவாசன் அவர்களுக்காக நான் வந்து வேலை செஞ்சு கொடுத்தேன். அப்போ கூட அந்த படம் வந்து அவருடைய பெயரில் தான் அந்த படம் வந்து எடுக்கப்பட்டுச்சு. டாக்டர் எல் சீனிவாசன் ஐயா பேரில் தான் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் வச்சு எடுக்கப்பட்டுச்சு. நான் அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்தேன். அதில் அலெக்சன் நடிச்சிருக்காரு, நடிகர் அலெக்சன், நடிகர் சத்யபிரகாஷ் நடிச்சிருக்காங்க, நடிகர் ஜெயலலிதா நடிச்சிருக்காங்க, அஞ்சலியும் நடிச்சிருக்காங்க. அஞ்சலி அப்போ யாருக்குமே தெரியவே தெரியாது. புரியுது நமக்கு? அஞ்சலிங்கிற பொண்ணு அதில் தான் நான் வந்து முதன்ல அதில் நடிக்க வச்சேன். அதில் தான் அறிமுகம், துலோத்தமை, துலோத்தமைங்கிற கேரக்டர் பிரம்மனோட மகளாக, பிரம்மன் படைத்த மகள், பிரம்மன் அவளையே அடைய நினைப்பார், அதை ஈஸ்வரன் வந்து எப்படி காப்பாற்றினாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை. அந்த கதை தான் இந்த பொண்ணு நடித்த முதல் படம். அந்த வகையில் நான் அந்த பொண்ணை வந்து திரைத்துறைக்கு கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு வேணால் சொல்லிடலாம். நம்பிக்கை
அவங்க வெளியில போய் கிட்டத்தட்ட என்னோட படம் கருங்காலி பண்ணும்போது 10-15 படம் அவங்க வந்து பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எனக்கு எந்த முரண்பாடும் கிடையாது. ஒரு சமூகம் பார்ப்பன சமூகம், பார்ப்பனர்களுக்கு கலை ஆர்வம் பயங்கரமா இருக்கு. அவர்கள் தங்களுடைய கலை ஆர்வத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறாங்க. அதை ஒரு ஒரு பணியாக எடுத்து செய்கிறாங்க. இசை வீணை அவங்க தான் வாசிப்பாங்க. நரம்பியல் நரம்பியல் கருவிகள் அனைத்தையும் வந்து பார்ப்பனர்கள் வாசிக்கிறாங்க. இன்னொரு சமூகத்துக்கிட்ட கலை ஆர்வம் இருக்கு. அது யாருக்கு இருக்குன்னா, சாதிய கட்டமைப்பில் மிக மோசமாக ஒடுக்கப்பட்டு கிடக்கிற பட்டியலின சமூகத்துக்கிட்ட கலை ஆர்வம் இருக்கு. நீங்க என்ன செய்றீங்க, பார்ப்பனன் தலையில இருந்து பிறந்தவன் அவன் உயர்ந்தவன் சொல்றதுனால அவங்கிட்ட இருக்கிற கலையெல்லாம் சிறந்த கலைன்னு சொல்லி நீங்க தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க. பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் எப்படி வந்து சாதிய கட்டமைப்பில் மிக மோசமாக வீழ்த்தப்பட்டு கீழே கிடக்குறானோ, எப்பவுமே அவனை நீங்க மதிக்கிறது இல்லையோ, அதே போல அவரிடம் இருக்கிற அளப்பரிய தமிழர்களுடைய மூத்த கலைகளை எதையுமே நீங்க அவங்கிட்ட இருந்து கத்துக்கிறதே கிடையாது. அவனை வந்து தீண்ட தகாத நான் வைக்கிறது மாதிரி அந்த கலையவும் தீண்ட தகாத கலையா நீங்க வந்து வச்சிருக்கீங்க. ஆமா, அதனாலதான் சொல்றாங்க, பறை என்பது ரெண்டு வகையில வந்து தீண்ட தகாத ஆயிடுது. ஒண்ணு, அது மாட்டு தோளால் செய்யறதுனால அது தீண்ட தகாத இருக்கு. இன்னொன்னு, அதை வாசிப்பவர்கள் தீண்ட தகாதவர்களாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதுனால அது ரெண்டாவது முறை வந்து புறக்கணிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க திருந்த வேண்டியது யாரு, இங்க ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டியது யாரு? தமிழ் தேசிய சிந்தனை தமிழகத்துல வந்து உருவானதுக்கு அப்புறமா இன்றைக்கு பல இடங்கள்ல வந்து பறை நிகழ்வே வந்து நடக்குது. பெருமதிப்புக்குரிய மகிழினி மணிமாறன் போன்றவர்கள் அதை வந்து ஒரு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அதை கையில் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்களை சாதி மதம் பார்க்காம இன்னைக்கு உருவாக்கி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க.